இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் JMD Group of India Private Limited. ஐய பகவானிடத்திலே அம்மா எக்கண்ணனும் வர வேண்டும், அத்தை லட்சுமி தேவியரும் வர வேண்டும் என்று சொன்ன போது எனக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு வடப்பாக போட வேண்டும் ஐயா, முட்டையோடு முருங்கைக்காவும் முழுப்படப்பாக போட வேண்டும், காளி ஊட்டும் கனியான் கூத்தும் வேண்டும், பில்லோடு முரசோடு எனக்கு ஊட்டு கொடைகள் தர வேண்டும் என்று மாயாண்டி சொன்ன போது அந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவனாகிய பகவான் அவர் என்ன செய்வார், என்னை கையில் ஆதி கைலோஷம் தன்னாதிகடகு கொண்ட வகலேலோனிய மூலையலை அழகுடனே எது செய்வார், அழகுடனே எது செய்வார், மாயோடி சுடலகிட இவரும் நிலைய மீட்டு கொடுப்பாரே, சுடலைக்கு சொன்ன உடனே ஆதி கைலாசத்திலே வடக்கு கோட்டவாசல்லை ஆண்டவனாகிய பகவானான ஈஸ்வரன் எப்படி நிலையமிட்டு கொடுப்பாரு, அவருக்கு மண்ணாலை இடம் போட்டு மண்ணால பீடம் போட்டு அதுக்கு மாயோடி என்று பெறகரி பீடம் போட்டு கலோல பீடம் போட்டு கடவுள் மகன் சுடலை அழுது கடவுள் மகள் சுடலை பகவான் பேரதுதான் எழுதுவார், என்ன கொட்டகைகள் போடுவார், கொலவாளை நாட்டுவார், கொழப்பு ரசர்களை கட்டுவார், மாவிலையால் துறவாம் மகிழ்ச்சியுடன் போடுவார், எல்லா தேவர்களும் மூவர்களும் அடியார்களும் அமரர்களும் சுடலை கொடை விழாவிற்கு வருவார்கள், அப்போ ஆண்டவன் தான் பகவான் எங்க மாயாடி சுடலை கீழ அவர் குமரமாயாடுவார், சல்லடம் குல்லாவை போடுவார், ஆன பந்தம் கையில் பிடிப்பார், காடு சுத்தி பார்த்து வாரார், எங்க கடவுள் மகள் சுடலை கேட்டார் இருபத்தோரு வரணோத என்ன சூலாடு ஒரு வரணா, அதுல சூழு பல்றி ஒரு வரணா, ஏ மாயாடி வாயுடன் உனக்கு பாலாடு ஒரு வரணா, உனக்கு பாலு பல்றி ஒரு வரணா, அழகுடனே பலி கொடுத்தார், கருங்கிடாய் ஒரு வரணா, செங்கிடாய் ஒரு வரணா, உனக்கு துள்ளு மாறி தோளும் கூட்டி சுடலை துள்ளு மாறி தோளும் கூட்டி என்ன துரிதமுடன் பாரு ஒரு படப்பாய் போடுவாராய், முட்டையோடு முருங்கைக்காவும் உடலுக்கு முழு படப்பாய் போடுவாராம், எண்ணவில்லோடு முரசோடி
வில்லோடு முரணாடு வில்லோடு முரணாடு அங்கே ஊட்டு கோட உடம்பாடு எனக்கு வில்லோடு முரசோடு ஊட்டு கொடைகள் தந்திருக்கிறீர்கள். ஆனால் எனக்கு ஒரு தெய்வ கனியான் என்று மகிழ வேண்டும். அப்பா எனக்கு கனியான் வேணும், காளி ஊட்டும் கனியான் கூற்று வேண்டும் வேண்டும் என்று எங்கள் மாயாண்டி சுடலை மண்ணாலே போட்டிருந்த பீடம் வாயை திறந்து பேசுகிறது. பார்வதி, என்ன உன் மகனாகிய மாயாண்டி இப்ப கடைசியில எனக்கு கனியான் ஊட்டு வேணும்னு கேட்க, நான் தெய்வ கனியானுக்கு எங்க போக அப்படின்னு பகவான் கேட்ட போது, சரி அதுதான் ஆதிசத்தியான பார்வதி. பார்வதி தன்னுடைய பட்டு சேலையை எடுத்து எடுத்து அதை பெருவிரலிலே ஒரு முந்தியை சுத்தி, சரி பூமியிலே ஒரு கோட்டை கீசினால் அந்த கோடு பூமி ரெண்டாக வெடித்து அதில் ஒரு புத்திரன் பயணமாகி, ஆமா ஒரு புத்திரன் பிறந்து பிறந்து ஒரு கையிலே மகுடமும் சரி மறுகையிலே பேய்முகமும், ஆமா அப்படி சுவாமி என்ன என்னை பிறவி செய்த விபரம் என்ன, எனக்கு ஊர் என்ன பேர் என்ன, ஆமா என்று பகவானிடத்திலே கேட்ட போது, சரி பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான், பகவான் மகனே என்ன நீ தெய்வத்தால் படைக்கப்பட்டவன் தெய்வக்கரியான், ஆமா என் மகனாகிய மாயாண்டி சுடலைக்கு ஊட்டு கொடை நடக்கிறது, ஆமா உன் கையை வெட்டி காளி ரத்தம் பலி கொடுப்பாய் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அந்த கனியான் ஓட்டமாக ஓடி வந்து மகன் மாயாண்டி சுடலைக்கு கையை வெட்டி காளி ரத்தங்களை பலி கொடுத்து ஊட்டு கொடை கொடுத்து உடனே ஊட்டு கொடையை வாங்கி அமையா மாயாண்டி சுடலை மாதவன் பகவான் முன்னாலே வந்து வந்து பூலோகம் போகுவதற்கு எண்ணர் அந்த வரங்களை வாங்குகிறார். சரி என்ன வரங்கள் வாங்குகிறார், எப்படி வரங்களை வாங்குறார், அவருக்கு தண்டி எல்லாம் பெரும்படையா சகலாத்து குழரமா பெரும்படையா அவன் தண்டியலாண்டியல தண்டியல முத்துமணி பல்லாக பல்லாக பதினோ பதினோ மாதராணி
மகத்து பள்ளியிலே மகிழ நம்பி வாசலிலே
ஆண்டவருக்கு முன்னாலே அவர்களோடு அவர்களாக சென்று சரி அழகாக ஜிம்மாக்களை தொழுது முடித்து உடனே அவர்களோடு பின்தொடர்ந்து சரி மாயாண்டி மைதீனாண்டவர் பள்ளிவாசல ஜிம்மா தொழுது விட்டு அவனே வெளியே வந்தவுடனே என்ன நினைச்சா என்ன நினைக்கிறார் மந்திரவாதிகளோடு விளையாட வேண்டும் லெப்பைமார்களோடு விளையாட வேண்டும் வேண்டும் அவர்களுடைய மாந்திரீக சக்தியை நாம் அறிய வேண்டும் என்று மாயாண்டி மனதிலே நினைத்து சரி அன்றைக்கு வெள்ளிக்கிழமை இரவு வேளை பன்னீரண்டு மணி பாதி சாமத்திலே சரி நஞ்சு நின்று நெஞ்சருக்கும் நடுச்சாம வேளையில் இறை உலுங்கா சாமத்திலே எங்கள் மாயாண்டி அந்த லெப்பைமார்கள் மந்திரவாதிகளுடைய அரண்மனையிலே சென்று என்ன என்ன விளையாட்டுகளை செய்கிறார் எங்கள் மாயாண்டி சுடரே இரவு பன்னீரண்டு மணி எண்ண மந்திரவாதி அரண்மனை சுடல முகட்டில் தீய குளத்துவாராம் அந்த லெப்பைமார்கள் அரண்மனை மாட்டெலும்பு செங்கல் தோண்டு மாட்டெலும்பு செங்கல் தோண்டு சுடல திரட்டிவார் எரியவாறு கனி முத்து அண்ணன் தம்பி எடுத்து வாட மைச்சி மேலை எடுத்து வாட மைச்சி மேலை என்ன குற்றம் என்று பார்த்தோம் எடுத்து வந்து கிளையிலே மையை தடவி லெப்பைமார்கள் பார்க்கின்ற வேளையிலே அந்த மயிலை எங்கள் மாயாண்டி சுடல தெய்வம் அந்த மையதிலே வந்து ஆடுவாரா ஏ லெப்பைமார்களே ஒன்று கூடி வாழ்விட்ட லெப்பை மீரா லெப்பை மோந்திர கனிமூத்து லெப்பை மாறும் அண்ணல் தம்பி மார்களோடு வாழ் மயிற்சி மீளதிலை ஆடுவாரா ஏ வாரும் கோய லெப்பை மாறையாப்பை மாறு உங்களோட நல்ல பள்ளி வாசல் பள்ளி வாசல் மைதில் ஆண்டவர்க்கு முன்னால எனக்கு மாயாடி சுடலையன்றி தெய்வம் என்று நிலையமிட்டி எனக்கு நிலையம் அது தருவேரானா தருவேரான உங்களை அழகாக நாங்கள் வாழ வைப்பேன் வாழ வைப்பேன் என்று மாயாடி சொன்ன போது போலப்பைமார்கள் அல்ல ஒன்று கூடி வாவி மக்கத்துல பள்ளியில மகிழ நம்பியுட வாழலில மைதீன் ஆண்டவர்க்கு முன்னாலே மாயாடி சுடலையன்று நிலையமிட்டு இவர்கள் கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் அப்போ நிலையம் இவர் வாங்கியல்லோ வாங்கியல்லோ எந்த நாடி போவோம் என்று போவோம் என்று போவோம் என்று போவோம் என்று ஏகமுட கோஷி என்னும் தலமாலிலே காஜி விஸ்வநாதரை தான் வணங்கி நம்ம விஷாலாட்சியை தான் வணங்கி இல்லை சிதம்பரமும் தான் வணங்கி திருவண்ணாமலையாதரை அண்ணாமலைநாதரை உண்ணாமலையை சேர்வ செய்தார் எந்த நாடு போவோம் என்று அழகுடனே பயணமாகி
மாதுரை மனடலர்க்கு இனோளை தன் வணங்கி சொக்கர் மீனாட்சியை தன் வணங்கி வெம்மியம்மா பொம்மியம்மாள் வீரப்ப பகடையவும் பார்வகம் வண்டூதப்ப குளமாதீரை சுடலவாரிசையுடன் தேர்த்தமாடி அழகுடன் பயணமாகி நம்ம மாயாண்டி வரோரு நடுப்புறவோமெல்லி ஏகே மூடல் வாரே உடல் ஏகே மூடல் பயணமாகி சங்கம் கோவில் ஊரதற்கு ஓரதற்கு வாரி வாரே வந்துழவால் சங்கரையும் மதியம்பிகையை சேர்வ செய்து புன்னவன சங்கரையும் அமையடையவும் அமோகளுடனே சேர்வ செய்து அமையா எங்கள் மாயாண்டி சுழலை அமண்ணே எங்கள் சங்கர நாராயணரை தான் வணங்கி நாக சுனையிலே தீர்த்தமாடி அம்மா இங்கு வருவாரான எங்கள் மாயாண்டி பயணமாகி பயணமாகி நலமுடனே வரையாரி நாடகி திருப்பி வாரார் தண்டி சுடலை திருப்பி வாரார் தண்டி காஜி விஸ்வநாதேரையோ விஷோரோட்சியை சேர்வ செய்த கச்சி கொண்ட பாண்டியரு தண்ணி ஓலகாடை சேர்வ செய்த மாயாண்டி சுடலை ஐயா வாயானை பாலங்கோபுரமா ஓலகாடை சேர்வ செய்தி சிந்தாமணி பாதை கூடி நன்னேகரம் பொன்னேகரம் மேலகரம் பாதை கூடி அடிவெட்டி பாறை விட்டு அடிவெட்டி பாறை விட்டு அரசுடி நாயகரை சேர்வ செய்தார் அரசுடி விநாயகரை
அவரை சேர்வு செய்து அப்பதான் மாயாண்டி நினைத்தார் என்ன குற்றாலம் தலத்திலே பெரிய தலம் நாற்பத்தி முக்கோண சக்கரத்தில் அமையப்பட்ட தலம் ஆகையினால் குற்றாலத்தினுடைய அழகை பார்க்க வேண்டும் என்று மாயாண்டி மனதில் நினைத்து எங்கே வருகிறார் அந்த தெகு வாசல் அறிவு அறிவு கரை தீர்த்தமாடி அறுபத்தி மூவரையும் தன்வணங்கி எங்கள் செஞ்சுடலை மாயாடி தெற்கு வாசல் அறிவு கரை அம்மா மேல வாசல் மறந்து போரை கீழ வாசல் புறக்கோரம் வடகு கொண்ட வாழலே மாயாடி வாசுடலை மகிழ்ச்சியுடல் வாசுதாரே பாதாள வாசலையோ பல்றி வாடனை தருவார் பதினெட்டாம் படி கருப்பசாமி சுடல பூசுடனே பார்த்துவார பாலறிவ பழைய அறிவ பழைய குற்றாலம் பார்த்துட்டாரு தேனறிவந்தனையறிவடல் நம்பிய ஓஷனங்கி மாயாடி பயணமாகி அழகுடனே வரவாரே ஐந்தல் அறிவை கண்டுட்டாரு ஆண்டவன் மகள் சுவையாண்டி புலியறிவ பார்த்துட்டாரே சுடல புலியறிவ பார்த்துட்டாரே ஏ புகழ் பெரிய மாயோ ஓடாத வண்டிகள் தெருகளாம் ஓடோத சிக்கிகளாம் அறையாத சாலைகளாம் சுடல சித்திர சபை அழகை கண்டார் தேரோடு வீதிகளாய தெப்பக்குளம் அழகை கண்டார் நம்ம குற்றோலம் தலமாதிரி குற்றாலரையோ புலல்வாய் மொழியை சேர்வ செய்தார் எந்த நாடு போவோம் என்று சுடலை எந்த நாடு போவோம் என்று அங்கே ஏகமுடன் யாரே கூர்மையுடல் பயணமாகி அழகுடனே வராரே பல்லம் செங்கோட்டை பாலை கோடி என்ன சுப்பஞ்சட்டி விலகு வேட்டு கற்குடி விலகு வேட்டார் சுடலை கேசவபூரம் தரங்கடந்து என்ன புதூர் விலகு வேட்டு புளியேறை நாடாவில் ஏ மாயாடி மாசுடலை மகிழ்ச்சியுடன் வந்தல்ல என்ன புளியேறை நாடாதிலே கிருஷ்ணமூர்த்தியை தன் வணங்கி ஒரு எங்கோ விலகு வீட்டார் ளைவு பாவை கோடி திருப்பி வாரோ தண்டி ஏழை என்ன கழுதுருட்டி தெம்மலைய கழுதுருட்டி தெம்மலைய சுடலை கருணையுடன் பாரோரி எங்கள் மாயாண்டி பார்த்து வாரார் புத்தூர முடலோர சுடலை புகழுடனே தங்கனார் என்ன அவனீஸ்வர விலைக்கு வீட்டார் மாம்பிள்ளை துறை கடந்து
கரையிலே வந்து குமாரி பகவதியாளுடைய வாசலிலே எங்கள் மாயாண்டி கொட்டாரைக்கரை குமரி பகவதியாளுடைய வாசலிலே வெள்ளிக்கிழமை சரி இரவு வேளை 12 மணி பாதிச்சாமம் சரி எரைகுலுங்கா சாபத்திலே வந்து வந்து அம்மை பகவதியுடைய ஆலயத்திலே அமையா அடகதவை தட்டி தட்டி கொடபரவாசலிலே இருந்து இருந்து அடகதவை தட்டி அம்மை பகவதி அழைக்கிறார் என்ன சொல்லி எப்படி அழைத்தார் அழைக்கிறார் இரவு வேளை 12 மணி வெள்ளிக்கிழமையில் அடகதவை தட்டி சுடலை எப்படி அழைத்தார் அம்மா அம்மா பகவதி பகவதி அம்மா அம்மா பகவதி 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 மாயாண்டி பகவதி அருமை மகனை வந்து பார்ப்பாட்பாலி தலமகனை வந்து பார்ப்பாயம்மா அடிதண்டாவை இப்போ தரப்பயம்மா தரப்பயம்மா அருமை மகனை வந்து பார்ப்பாயம்மா மாயாண்டி சுடலத்தையோ அம்மை பகவதியை அழைத்த போது அம்மை பகவதி அயர்ந்து உறங்குகிறாய் சரி இரவு வேளையில் எதற்கு உறங்குகிறாய் எதற்காக ஆதி மலையாளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சரி அம்மை பகவதிக்கு 10 நாள் சத்தாபரணம் திருவிழாக்களை முடித்து அப்படி தேரும் திருவிழாவும் நடந்து அமையா அந்த அசதியிலே அம்மா அசந்து உறங்குகின்றாய் மாயாண்டி இந்த விவரம் தெரியாமல் சரி 12 மணிக்கு அடகதவை தட்டி கூப்பிட்டா எப்படி வருவா வருவாளா உடனே பாருங்க சரி உடனே நமது அம்மை பகவதி வாசல் ஆமா மாயாண்டி அவயக்குரலை போட்டார் போட்டார் ஊக்குரலை போட்டார் போட்டார் கொலவச்சத்தங்களை போட்டார் அம்மை பகவதி வரவில்லை உடனே மாயாண்டி சுடலைக்கு மாபெரும் கோபங்கள் வந்து சரி நாமல் வந்து நின்று அழைக்கிறோம் அம்மை பகவதி எழுந்திரித்து வரவில்லை வரவில்லையே ஆகையினாலே சரி நாமல் யார் என்பதை அம்மை பகவதி தெரிய வேண்டும் ஆகையினாலே சரி இந்த இடத்திலே சில குற்றங்கோராணிகளை செய்ய வேண்டும் என்று மாயாண்டி மனதில் நினைத்து என்ன குற்றங்கோராணிகளை செய்தால் அம்மாள் கதவை திறப்பாள் அருமை மகனை பார்ப்பாள் என்று மாயாண்டி சரி அந்த பகவதி அம்மன் ஆலயத்திலே வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிகளை ஆமா என்ன குற்றம் கோராணிகளை செய்கிறார் அந்த கோபுரத உடைப்பான் சுடலை கோபுரத்த உடைப்பாராம் குடிப்படல அறுப்பாராம் சுடல துறையல்ல நுழைக்குவாராம் அந்த திருமாதுளை வெப்படுவார் எம்மா தெப்ப கோலத்தை மூடுவாராம் மாயாடி மலை ஐயா ஓடுவார பாடுவாராதோழி சத்தம் போடுவாரா அப்போ கோபுரங்கள் சாயும் போது நம்ம கோபுரங்கள் சாயும் சத்தம் கோடையிடி விழுந்ததை போல் கோடையிடி விழுந்ததை போல் அம்மை பகவதிக்கு கேட்டிடும் சாய்ந்த போது
போட இடிகள் வந்து விழுந்ததை போல் அம்மை பகவதிக்கு கேட்டு அம்மா அவளோ அயர்ந்து உறங்கியவள் பதறி முழித்து அம்மா பல திக்கும் பார்த்தார் ஓட்டமாக ஓடி வந்து பாலை திறந்தாள் தலமகனை கண்டாள் அடி தண்டாவை திறந்து அருமை மகனை கண்டாள் மாயாண்டி சுடலை வீர பராக்கிரமனாக வெற்றி விஷயனாக வீர பராக்கிரமனாக இருக்கிறார் அம்மை பகவதி ஆகா என்ன மகனே என்ன நீ யாரப்பா உன் ஊர் என்ன உன் பேரு என்ன உன் நாடு என்ன உன் நகரம் என்ன எங்கிருந்து இங்கு வந்திருக்கிறாயப்பா எதற்காக வந்திருக்கிறாயா என் வாசலில் இப்படி அட்டகாசங்கள் செய்யலாம் ஆதாளிகளை போடலாமா கோபுரத்தை உடைக்கலாமா ஒடிப்படலை அறுக்கலாம் தேரை நொறுக்கலாம் திருமதிலை பேர்க்கலாம் மகனே என்ன நீ யாரப்பா யாரப்பா உன் விவரங்களை சொல்லு உன்னை பார்க்க எனக்கு பயமா இருக்கு உன்னை பார்க்க எனக்கு பயமாக இருக்குது என்று மங்கை பகவதி சொன்னவுடன் சரி அந்த வார்த்தையை கேட்ட எங்கள் மாயாண்டி சுடலை மெய் மறந்து நிற்கிறார் ஆமா அம்மை பகவதி விவரங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாள் அப்படி கேட்கும் போது சரி மனசுல என்ன நினைச்சா நினைக்கிறார் இவங்கள்ட்ட அன்பா ஆதரவா அழகா கேட்கணும் ஆமா அப்படின்னு மகன்கிட்ட எப்படி கேட்கிறார் மகனே ஊரு என்ன பேரு என்ன பேரு என்ன பேரு என்ன மகனே உள்ள தரு வழமை என்ன வழமை என்ன மகனே உள்ள தரு வழமை என்ன வழமை என்ன வழமை என்ன மகனே நாடு என்ன நகரம் என்ன நகரம் என்ன நகரம் என்ன என்னை நாடி வந்த விவரம் என்ன விவரம் என்ன என்னை நாடி வந்த விவரம் என்ன விவரம் என்ன விவரம் என்ன அம்மாவோட பேரு என்ன பேரு என்ன மகன பேரு என்ன அப்பாவோட பேரு என்ன பேரு என்ன அப்பாவோட பேரு என்ன பேரு என்ன பேரு என்ன மகனே நீ யாரப்பா யாரப்பா உங்க அம்மா யாரு அப்பா யாரு யாரு உன் தாய் தந்த விவரம் என்ன என்ன அப்படின்னு கேட்டா பாருங்க சரி அப்பதான் மாயாண்டி என்ன சொன்னார் தெரியுமா அவருடைய விவரம் பிறந்த வழமை எல்லாம் அம்மை பகவதி இடத்திலே சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் எப்படி எம்ம பிறந்த அது கையில பிறந்த அது கையில கையிலோஷம் தன்னாலே வடகு கோட்ட வாஷலீலைய முலையிலைங்கள் மண்டபத்தில் 32 துணாலிலை மணி வேளையில் பிறந்ததாலே எனக்கு மாயாண்டி என்று ஒரு பேராம் சுடர் ஒளியில் உதைத்ததாலே எனக்கு சுடலை என்று ஒரு பேரே முதலாவது பிறவியிலே நான் முண்டமாக பிறந்ததாலே எனக்கு முண்டா சுவாமி ஒரு பேரே மாயாண்டி சுடலை முண்டல் முப்பேரை பெற்றிருந்தேன் பிறந்தது கைலாசம் வளர்ந்தது தில்லைவனம் வளர்த்தாலே வன பேச்சு வளர்த்தாழ வன பேச்சு இப்போ வந்திருக்கேன் உண்டரேதோ என்
என் மகனே மாயாண்டி மாயாண்டி என் கட்டி மகனே மகனே என் செல்வ சிகாமணி சிகாமணியே நான் பெற்ற செல்வ செல்வமே நீ கைலாசத்திலே ஆண்டவன் பகவானுக்கு மகனா மகனா பார்வதிக்கு பிள்ளையா அப்படியானா நம்ம உறவு முறை எப்படி தெரியுமா கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டியப்பா செல்வ தங்கமே நீனு நானு யாரு தெரியுமா யாரு யாரு நம்மளுக்குள்ள உறவு எப்படி தெரியுமா எப்படி அந்த பகவானுக்கு பிள்ளையானால் பிள்ளையான பகவதிக்கு மகந்தானே மகந்தானே பார்வதிக்கு மகனுமானா மகனுமானா பகவதிக்கு பிள்ளைதானே பிள்ளைதானே வந்த மகள் போக வேண்டாயா வந்த மகள் போக வேண்டாயா வாசலிலே அமர்வாயப்பா மகனே மாயாண்டி அந்த பகவானுக்கு பிள்ளையானால் இந்த பகவதிக்கு நீ மகன்தான் அந்த பார்வதிக்கு நீ மகனானால் இந்த பகவதிக்கு நீ பிள்ளைதானப்பா மகனே ஐயா ஆமா வந்த மகன் போக வேண்டாம் கண்மணியே செல்வ சிகாமணி வந்த மகன் போக வேண்டாம் என் வாசலிலேயே நீ அமரலாம் அமரலாம் என்று சொல்லி சரி என் வாசல்ல இருக்கலாம்னா ஐயா என்ன ஏ மாயாண்டி மாயாண்டி நீ இருக்க வேண்டிய இடம் எங்க தெரியுமா எங்க என் வாசல் என்ன அங்கனையோ இங்கனையோ ஓரம் சாரத்துல இருக்க வேண்டாம் நீ இருக்க வேண்டிய இடம் எங்க தெரியுமா இடம் இந்த கொட்டாரக்கரையிலே குமரி பகவதி ஆள் வாசலில் தெற்கு வாசலில் சரி திருவாத்திபுரத்து மூட்டிலே மூட்டிலே அள்ளுகாசு அள்ளுப்பணம் அனந்தராயருடைய கழிப்பணம் வஞ்சி தரவியம் சரி முன்னிருந்த ராஜாக்கள் முடித்து கட்டி வைத்த பணம் மாடக்காசு சொரிபணம் சொரிபணம் ஏழு கிடார திரவியம் ஒட்டராசா நாணயம் இருக்கு அவ்வளவு கட்டி நாணயம் ஆமா அப்படி ஏழு கிடாரம் இருக்கு சரி ஏழு கிடாரம்னா எப்படி தெரியுமா எவ்வளவு ஒரு கிடாரம்னா எவ்வளவு தெரியுமா எவ்வளவு அந்த காலத்துல ஜோர் போங்குவாங்க பாருங்க வார்ப்பு வார்ப்பு அந்த வார்ப்பு நிறைய தங்க காசுகளை கோபுரம் மாதிரி அள்ளி வச்சா சரி அதுதான் பாருங்க ஒரு கிடாரம் கிடாரம் இப்படி ஏழு கிடாரம் இரும்பு தண்டையத்துல இருக்கிறது இருக்கின்றதப்பா தெற்கு வாசல திருவாத்தி மரத்து மூட்டுக்குள்ள இருக்கு அந்த பணத்தை சரி கள்ளன் கொண்டு போயிடாமல் அமையா கட்டும் காவலுமாக எனக்கு காத்து தர வேண்டும் அதுக்கு யாரு வருவான்னு எதிர்பார்த்து இருந்தேன் என் தங்க செல்வமே நான் பெற்ற செல்வமே செல்வமே என் செல்வ சிகாமணி சிகாமணியே உன் வீரத்துக்கு மிகுந்த வீரமான தெய்வங்களே இந்த நாட்டில் ஆகையினால் என்ன என் பொன்னையும் பொருளையும் ஏழு கிடார திரவியத்தை காத்து தர வேண்டிய கடமை கடமை உன்னை சார்ந்தது ஆமாப்பா அது மட்டுமா வேற என்ன என் வாசல்ல அந்த ஏழு கிடார திரவியம் மாத்திரம் இல்ல உன் காவல்ல என்னெல்லாம் திறப்புறான் தெரியுமா மகனி மாயாண்டி இந்த கோவில் எல்லாம் ஒன்றல் காவல் மகனே ஐயா மாயாண்டி கொட்டாரக்காரை ஒன்றன் காவல் ஆதிமலையோழோ ஒன்றன் காவல் இந்த மக்கள் எல்லாம் ஒன்றன் காவல் மாயாண்டி சுடலை ஐயா தேரோலாம் ஒன்றன் காவல் இந்த திருமதுலும் ஒன்றன் காவல் காப்பு துறவல்களும் ஒன்றன் காவல் தந்தை புஞ்சைகளும் ஒன்றன் காவல் அதிமலையாழ ஒன்றன் காவல் அதிமலையாழ ஒன்றன் காவல் ஏ மகனே ஐயா மாயோழி மாயாண்டி மாயாண்டி மகனே ஐயா மாயாண்டி மாமண்டவம் ஒன்றன் காவல் மணி மண்டபமும் ஒன்றன் காவல் மடப்புழியும் ஒன்றன் காவல் மகனே காக்காச்சி மேல ஒன்றன் காவல் கட்டி மகனே மாயாண்டி காக்காச்சி மாலை ஒன்றன் காவல் இந்த கண்ணாடி சோலை ஒன்றன் காவல் கட்டி மகனே
ஐயா மாயாண்டி ஆதி மலையாள சிவையெல்லாம் ஆதி மலையாள சிவையெல்லாம் உன்னுடைய காவல் தான் ஏழு கிடார திரவியமும் உன் காவல் தான் இனிம உன்னை விட்டா எனக்கு வேற யாரு தாயும் மகனுமாக இந்த நாட்டை ஆளலாம் மகனை மாயாண்டி மாயாண்டி கொட்டார கரையிலே தெற்கு பாஷலில் சரி திருவாத்தி மரத்து மூட்டிலே அமையா அள்ளு பாஷு அள்ளுப்பணம் அனந்தராயனுடைய கலிப்பணம் கலிப்பணம் வஞ்சி திரவியம் முன்னிருந்த ராஜாக்கள் முடித்து கட்டி வைத்த பணம் மாடகாசு சொரிபணம் ஏழு கிடார திரவியத்திலே அமையா ஈஸ்வன் மகனே நீ போய் அமர்வாயப்பா என்று சொன்னவுடனே எங்கள் அப்பல் மாயாண்டி சுடலை ஏழு கிடார திரவியத்திலே தெற்கு பாஷலை சரி ஏழு கிடார திரவியத்திலே ஆமா வெற்றி விஷயனாகவும் ஆமா திக்கு விஷயனாகவும் சரி மாபெரும் தெய்வமாக போய் அமர்ந்திருக்கிறார் ஏழு கிடார திரவியத்தை கட்டும் காவலமாக காத்து வருகிறார் அப்படி இருக்கும் போது சரி இப்படி இருக்கும் போது நம்ம மாயாண்டி என்னைக்கு ஏழு கிடார திரவியத்துல மலையாள சீமையில பகவதி வாசல்ல போய் அமர்ந்தாரோ சரி அன்னையில இருந்து ஆதி மலையாள சீமை சரி செல்வ சிறப்பாக வருகிறது வருகின்றது ஐயா என்ன காலமழை பொழிகிறது பொழிகிறது காடு கரைகள் எல்லாம் விழுகிறது எங்கள் மாயாண்டி செயலாளி சரி ஓடமலைகள் பொழிகிறது பொழிகிறது குளிர்ந்த தண்டல் வீசுகிறது அமையா சாரமலைகள் பொழிகிறதும் சரி சரமிளகுகள் காய்க்கின்றதும் நம்ம மாயாண்டி இருவையினால ஆதி மலையாளம் செல்வ சிறப்போடு இருக்கிறது எப்படி இருக்கிறது எப்படி என்ன கலமழை பொழிந்து மாயாண்டி அருளாலே கலமழை பொழிந்திடுமா கோடுகரை விளைந்திடுமா கோடமலைகள் விழுந்திடுமா குளிர்ந்ததல் வீசிடுமா சாரமழை பொழிந்திடுமா சாரமழை பொழிந்திடுமா அங்க சரமிளகும் பொழிந்திடுமா ஆதி மலையாள சிவையெல்லாம் செல்வ சிறப்போடு இருக்கிறது மாயாண்டி போய் வலது காலை எடுத்து வச்சு ஆதி மலையாளத்தில் அமர்ந்த நாள் முதல் நாள் முதலாக மலையாளத்தில் எப்படி தெய்வங்கள்லாம் வந்து குடியிருக்குது எப்படி எந்த தெய்வங்கள்லாம் வருகிறது அந்த கலைமகளும் வருவாருடன் மாயாண்டி செயலாலே மலை மகள் வருவாள் மகிழ்ச்சியுடன் அமருவாளே ஓகோயவாணி வருவாள் ஆனந்தமாய் வருவாள் கங்கோதேவி வருவாள் சுடலையோட கிருபையாலே கீர்த்தியுடன் அமருவாள் உமாதேவி வருவாள் உமோதேவி வருவாள் அந்த புகழுடனே அமருவாளே அலைமகள் கலைமகள் மலைமகள் சரி ஆகாயவாணி அக்னி தேவி பூமாதேவி கங்காதேவி சரஸ்வதி சரி அனைத்து தெய்வங்களும் ஆதி மலையாளத்திலே முகாமிட்டு இருக்கிறது மலையாள சீமை செல்வ சிறப்போடு இருக்கிறது இன்னும் மலையாள சீமை எவ்வளவு செல்வத்தோடு இருக்கிறது செல்வ வளம் குளிக்கிறது எங்க மாயாண்டியனுடைய கிருபையினால் எங்க சுடலையுடைய அருளால் எப்படி இருக்கிறது அந்த மரங்கள் எல்லாம் மரங்கள் காய்த்து அங்கே உள்ளோதையா பழுக்க அதே மரங்கள் மரங்கள் அல்ல பழுத்து அங்கே உள்ளோதையா அங்கே பழுக்க அங்கே உள்ளோதையா மலையாள சீமே எல்லாம்
இப்படி இருக்கக்கூடிய நாளில் அமன்னே இப்படி நெடுநாள் நெடு வருட காலமாக சரி நீதியோடு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் போது அமன்னே ஆதி மலையாளத்துல என்ன காரியம் நடந்து என்ன என்ன மலையாளத்து மக்கள் எல்லாம் சரி அறிவியர்களும் ஒன்று கூடி கூடி பங்குனி மாசத்திலே அமன்னே பங்குனி உத்தரம் இருக்கு பாத்தியா அம்மா சாஸ்தா பிரதி செய்யக்கூடிய அந்த பங்குனி உத்தர நன்னாள் அன்றைக்கு அன்றைக்கு நமது பகவதி அம்மன் வாசலிலே சரி ஒட்டாரக்கரையிலே குமரி பகவதியாள் வாசலு அமன்னே இந்த மலையாளத்து மக்கள் எல்லாம் அவர் அவர்கள் ஊர்ல இருந்து சரி வண்டிகளை கட்டி ஆடு கோழி பன்றிகை அனைத்தும் கொண்டு வந்து அம்மை பகவதி அம்மனுக்கு எண்ணெய் பால் இளநீரும் சரி அனைத்தும் அபிஷேகம் செய்து அம்பாளை வணங்கிவிட்டு அம்மையா பகவதி அம்மன் வாசலில் சுத்தி இருக்கு பாருங்க துஷ்ட தேவதைகள் அவர் அவர்கள் இஷ்ட தேவதைகளுக்கு அவர்கள் மறுநாள் காலையில ஆடு கோழி பன்றி எல்லாம் பலி கொடுத்து படப்புகள் ஏற்றி சரி அவர்கள் குடும்ப சகிதமாக தெய்வங்களை கும்பிட்டு மீண்டும் அவர்கள் அந்த படப்பு சாதங்களை எல்லாம் சாப்பிட்டு இளைப்பாரி தாம்பூலங்களை தரித்து உடனே அவர் அவர்கள் வண்டிகளை கட்டி அவர் அவர்கள் ஊருக்கு போயிருவாங்க. சரி இதுதான் வழக்கம். எங்க மாயாண்டி வந்து இருந்த வருஷத்துல சரி ஆதி மலையாளத்து மக்கள் எல்லாம் அவர் அவர்கள் ஊர்ல இருந்து வண்டிகளை கட்டி வந்து அந்த அம்மை பகவதிக்கு பங்குனி உத்தர நன்னாள் அன்று எண்ணெய் பாலு இளநீர்கள் எல்லாம் அபிஷேகம் செய்து அதோடு நமது சுத்தி இருக்கு பாருங்க சுத்துப்புற தேவதைகள் துஷ்ட தேவதைகள் ஆமா அதுகளுக்கெல்லாம் ஆடு கோழி பன்றிகள் எல்லாம் படப்புகள் போட்டு பலி கொடுத்து படப்புகள் ஏற்றி சரி தெய்வங்களை வணங்கி நல்லா சாப்பிட்டு இழைப்பார் தாம்பூலங்களை தரித்து அவர் அவர்கள் ஊருக்கு அவர் அவர்கள் வண்டியை கட்டிட்டு போயிட்டார். சரி எங்கள் அப்பல் மயாண்டி சுடலை ஒட்டாரக்கரையிலே குமரி பகவதியால் வாசலிலே தெக்கு வாசல்ல திருவாத்தி மரத்து மூட்டுல ஏழு கிடார தரவியத்துல கொலுவு இருக்கிறாரு. ஆமா எங்க மாயாண்டிய மலையாளத்து மக்கள் ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஐயா என்ன அவர் இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு பழத்தையாவது வச்சிருக்கலாம் ரெண்டு பத்தியவாவது பொறுத்து வச்சிருக்கலாம் அதுதான் வேண்டாம் ஒரு கட்டு சூடனையாவது பொறுத்து வச்சிருக்கலாம். ஆமா அதுவும் கூட செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை? இதற்காக எங்கள் அப்பல் மாயாண்டி மங்கை பகவதி வாசல்ல தெக்கு வாசல்ல சரி திருவாத்தி மரத்து மூட்டுல இருக்கக்கூடிய விபரம் அந்த மக்களுக்கு தெரியாது. தெரியாது எந்த தெய்வமா இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு யார் மேலயாவது ஆதாரம் வந்து சொன்னாதான தெரியும். தெரியும் அவர்களுக்கு மாயாண்டி வந்திருக்கக்கூடிய புதுமை தெரியவில்லை. மக்களுக்கு தெரியவில்லை. ஆமா அவர் அவர்கள் சாமிகளுக்கு எல்லாம் செஞ்சுட்டு சரி அவர் அவர்கள் ஊருக்கு வண்டியை கட்டிட்டு போயிட்டார்கள். உடனே இதையெல்லாம் பார்த்தார் சரி எங்கள் அப்பல் மாயாண்டி. மாயாண்டி என்ன இந்த மலையாள மக்களுக்கு அமையா நாம செய்திருக்கக்கூடிய பெரிய நல்ல காரியங்கள்? ஆமா நாம வந்த பிறகுதானே மலையாள சில்வையே செல்வ சிறப்பாக ஆகின்றது. காலமழை பொழிகிறதும் காடுகரை விளைகிறது ஓடமழை பொழிகிறது அமையா குளிர்ந்த தென்றல் வீசுகின்றதும் ஐயா மாதம் மும்மாறி மழை பெய்து கொண்டிருக்கு. ஆமா செல்வ சிறப்போடு இருக்கிறார்கள். பசி பட்டினியே தெரியாது. பஞ்சமில்லா என்னதுன்னே தெரியாது. ஆமா அவ்வளவு அழகாக நம்ம வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மக்கள் பங்குனி உத்தரத்துல அம்மை பகவதிக்கு செய்தார்கள். சுத்துப்புற தேவதைகளுக்கெல்லாம் பலி பூஜைகளை கொடுத்தார்கள். படப்புகள் ஏத்தினார்கள். நம்மளை யாரிட்டு பார்க்கவில்லையே என்றும் மாயாண்டிக்கு மாபெரும் கோபம் வந்து